ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம டேலி ப்ரைமில் ஒரு சிங்கிள் ஜிஎஸ்டி பர்ச்சஸ் ஆர் சேல்ஸ் இன்வாய்ஸில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டாக்ஸேஷனை யூஸ் பண்ணி நம்ம இன்வாய்ஸ் நம்ம வந்து ரைஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறையா சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஸ்டின்ஸை கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் அந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன் நான், ஒரு ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி டிஃபால்ட்டாக க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ வவுச்சர் போகிறேன். வவுச்சரில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், பர்ச்சஸ் வவுச்சரை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு இப்போது நான் கேஷ் பர்ச்சஸே போடுறேன். ஸோ கேஷ் பர்ச்சஸ். ஸோ நம்ம அன்ரிஜிஸ்டரில் போகிறோம். ஒருவேளை நம்ம ரெகுலரில் போட்டோம்னா கண்டிப்பாக நம்ம ஜிஎஸ்டி நம்பர் நம்ம கொடுக்கணும் இல்லை. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் நான், பர்ச்சஸ் லெட்ஜர் க்ரியேட் பண்ணுறேன். பர்ச்சஸ் அண்டர் பர்ச்சஸ் அக்கௌண்ட். ஸோ இதில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் வந்து எந்த விதமான நம்ம ஆல்டரில் போய்ட்டு நான் எந்த ஜிஎஸ்டி டீட்டெயிலையும் நான் சூஸ் பண்ணலை. ஸோ குட்ஸ் மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போது ஸ்டாக் ஐட்டம்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ எக்ஸாம்பிள் கீபோர்ட். ஸோ கம்ப்யூட்டர் அக்சசரி மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18% தான் உங்களுக்கு டாக்ஸேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நிறைய வீடியோவில் போட்டுட்டோம், இந்த ஸ்டாக் ஐட்டம் க்ரியேட் பண்ணுறதெல்லாம். ஸோ இதில் என்ன பண்ணுறேன் நான், ஜிஎஸ்டி அப்ளிகபிள். இந்த இடத்துல நம்ம ஸ்டாச்சுட்டரி டீட்டெயில்ஸில் இங்கே என்ன பண்ணுறோம், நம்ம எஸ் கொடுத்துட்டு இங்கே ஆன் வேல்யூவில் டாக்ஸபிள் ஆன் வேல்யூ டாக்ஸபிள் 18% கொடுக்குறேன். ஸோ குட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இங்கே ஒரு 10 குவான்டிட்டி. ஸோ ஒரு கீபோர்டு வேலை 500க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணுன்னு வச்சுப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன் நான், ஒரு ஒன் மோர் ஸ்டாக் ஐட்டம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிள் மவுஸ். ஸோ மவுஸ்க்கும் 18% தான். ஸோ இதை நம்ம எக்ஸசைஸ்க்காக என்ன பண்ண நான், இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், 5% வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் கொடுக்குறேன். 5% குட்ஸ் கொடுத்துட்டோம். ஸோ இதையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேட் வந்து சேமாக போகிறேன். அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டேக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் தெரியும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், 10 நம்பர்ஸ் அதே 500 போடுறேன். போட்டுட்டு நம்ம ஆல்ட் சி யூஸ் பண்ணிவிட்டு சிஜிஎஸ்டி டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸ். ஸோ ஜிஎஸ்டி சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ். ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அமௌண்ட்டு வரவே இல்லை. ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டாக்ஸேஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த ப்ராப்ளம் ஏன் வருது அப்படின்னா, நம்ம வாங்கக்கூடிய சப்ளையர்கிட்ட கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டாக்ஸேஷனை யூஸ் பண்ணும்போது. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன் நான், இந்த கேஷை நான் கொடுக்கும்போது என்ன பண்ணுறேன், இந்த இடத்துட்ட ரெகுலர் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஜிஎஸ்டி நம்பரை நான் என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல நமக்கு சிஜிஎஸ்டி டீட்டெயில் வந்துடும், டீட்டெயில் அமௌண்ட் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை நம்ம பார்ட்டி அக்கௌண்ட் நேம் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதுலேயும் நம்ம ஜிஎஸ்டி என்ன பண்ணியிருக்கணும், அப்டேட் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக இந்த இடத்துல சிஜிஎஸ்டியோடைய அந்த பர்சன்டேஜ் வந்துடும். ஸோ இப்போ நான் வந்து எஸ்ஜிஎஸ்டி போடுறேன். எஸ்ஜிஎஸ்டி டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸ் ஜிஎஸ்டி. ஸோ ஸ்டேட் டேக்ஸ் இப்போ 575 வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கீபோர்டுக்கு வந்து 18%, ஓகே, மவுஸ்க்கு வந்து 5% வந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணுறோம். ஸோ செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், நம்ம டாக்ஸேஷன் வெரிஃபிகேஷன் பண்ண ஆல்ட் ஏ கொடுப்போமா. ஸோ ஆல்ட் ஏ கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், கீபோர்டுக்கு 5900 ருபீஸ் டாக்ஸேஷன் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. மவுஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 250 ருபீஸ். ஸோ 150 ரூபா வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் இதை சேவ் பண்ணிடுறேன். இதே சேம் மெத்தடை சேல்ஸில் நான் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். F8 கேஷ். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்கிட்ட நம்ம சேல்ஸ் பண்ணும்போது என்ன பண்ண மாட்டோம், இந்த மேபி அன்ரிஜிஸ்டர்டு கஸ்டமர்ஸாக இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ அப்போது அவங்களுக்கும் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைமில் ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டாக்ஸேஷனை யூஸ் பண்ணும்போது நமக்கு டேக்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ கீபோர்ட், ஸோ ஒரு 2 கீபோர்டு வாங்குறாங்க, அதோடய விலை நான் 1000 ருபீஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ எதுக்காக இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ரேட்டு. ஸோ அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறதுக்கு சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி. ஸோ இப்போது இதில் நான் ஆல்டிஏ யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுலேயும் பாருங்கள், டாக்ஸேஷன் 2000க்கு 360 ஜென்ரேட் ஆகிருக்கு.
அதேமாதிரி 2000 ரூபீஸ்க்கு 100 ரூபீஸ் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ இப்போது நம்ம சேல்ஸ் பண்ணும்பொழுது நம்ம பார்ட்டிஸ் அக்கௌண்ட் நேமில் நம்ம என்ன பண்ணணும்னா ஜிஎஸ்டி நம்பர்ஸ் அப்டேட் பண்ணணும்னு தேவையில்லை. ஆனால் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம ஜிஎஸ்டி நம்பர் அப்டேட் பண்ணால் மட்டுமே தான் நமக்கு இந்த டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட் ஆகும். அப்படி இல்லைனா என்ன பண்ணும், டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட் ஆகாது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சிங்கிள் இன்வாய்ஸில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேக்ஸேஷன்ஸ் உள்ள பொருள்களை பர்ச்சேஸ் பண்ணும்போதோ சேல்ஸ் பண்ணும்போதோ யூஸ் பண்ணக்கூடிய விதம். ஸோ நான் இப்போ கண்ட்ரோலியை கொடுத்து நம்ம சேவ் பண்ணிடுவோம். சேவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் போய்ட்டு ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ் ஜிஎஸ்டிஆர் ஒன்னில் பாருங்கள். ஸோ இந்த இடத்துட்ட B2 கஸ்டமருக்கு நம்ம 5% டாக்ஸேஷனில் ஒரு பொருளை விற்றுருக்கோம். அதே மாதிரி 18% டாக்ஸேஷனில் ஒரு பொருளை விற்றுருக்கோம். ஸோ ஜிஎஸ்டிஆர் டூவில் போய் பாருங்கள், 10,000 ரூபீஸ்க்கு நம்ம பொருள் வாங்கியிருக்கோம். ஸோ அது சிங்கிள் இந்தியா காமிக்குது, அதோட டோட்டல் டாக்ஸேஷன்ஸ் அமௌண்ட் எவ்வளோங்கிறத இங்கே காமிக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சிங்கிள் இன்வாய்ஸில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டாக்ஸேஷனை யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நமக்கு மேக்ஸிமம் இந்த ஃபுட்டு ப்ராடக்ட்டு அப்புறம் கேஷ் நெட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 5% டாக்ஸேஷன்ஸ் வரும். ஸோ இதை மாதிரி வந்து சில குட்ஸில் எலக்ட்ரானிக் குட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சில குட்ஸ் வந்து 5% டாக்ஸேஷன்ஸ் வர சான்சஸ் இருக்குது, சில இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18% டாக்ஸேஷன் வர சான்சஸ் இருக்குது. ஸோ இதை மாதிரி என்னென்னா ஒரே கஸ்டமருக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்வாய்ஸை நம்ம ரைஸ் பண்ணணும்னு தேவையில்லை. ஒரே இன்வாய்ஸில் அவங்க டோட்டலாக என்னென்னலாம் பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் நம்ம இது மூலயமா நம்ம கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒன் மோர் டிரான்சாக்ஷன் போட்டு காமிக்கிறேன், பர்ச்சேஸில் போகிறேன். ஸோ பர்ச்சேஸில் போய்ட்டு அதே மாதிரி கேஷ். ஸோ பர்ச்சேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ளையரோடைய ஜிஎஸ்டியை அப்டேட் பண்ணியிருக்கணும். ஸோ நான் ஒரு சப்ளையர் நேம் நான் போட்டு காமிக்கிறேன், இப்போ சப்ளையர்னே போடுறேன். ஸோ அண்டர் சன்றி கிரெடிட் அட் கீழே க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அவங்களுடைய அட்ரஸ்ஸு தமிழ்நாடு இந்தியா, பேங்க் டீட்டெயில் தான் கொடுத்துட்றோம். இதில் ஜிஎஸ்டிஎன் நம்பரை நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஜிஎஸ்டி ஸோ இங்கே ஜென்ரேட் ஆகுது பாருங்கள். ஸோ இதே மாதிரி நம்ம சப்ளை டீட்டெயில் கொடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஜிஎஸ்டி நம்பரை அப்டேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டேக்ஸ் வந்து வரும். சால்ட்டு கொடுக்குறேன். ஸோ இந்த டேக்ஸ் டீட்டெயிலாக இங்கே ஷோ பண்ணுறது பாருங்கள். ஸோ திஸ் இஸ் அ வெரி சிம்பிள் மெத்தடு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட டேலியில். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சந்தேகத்தை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் பார்த்துட்டு உங்களுக்கு அதை வீடியோவை நான் போட முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நான் போடுறேன். நன்றி, வணக்கம்.